ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு எப்படி உங்களுடைய ஓன் ஃபோட்டோவை மொபைல் வால்பேப்பராக வைக்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபோட்டோ வேணும்னா கேலரியில் இந்த மாதிரி கூகுள் இருக்குல்ல, கூகுளுக்கு கூட போய் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கேலரிலையும் எடுத்துக்கலாம். இப்போ நான் கூகுளுக்கு போகிறேன். போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணோடனே அது உங்களுடைய கேலரியில் இருக்கும். நான் கேலரியில் போயிட்டேன். இப்போ அதில் அந்த ஃபோட்டோ இருக்கா, அந்த ஃபோட்டோக்கு பக்கத்தில் ஒரு 3 dots வச்ச மாதிரி ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே செட் ஆஸ் வால்பேப்பர்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி உங்களுக்கு வால்பேப்பராக தெரியும், அதை அப்ளேன்னு கொடுத்துக்கோங்க. செட் ஆஸ் லாக் ஸ்க்ரீன், செட் ஆஸ் ஹோம் ஸ்க்ரீன், செட் போத்துன்னு இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு லாக் ஸ்க்ரீனை வேணும்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஹோம் ஸ்க்ரீனை வேணும்னா வச்சுக்கலாம். இப்போ ரெண்டுமே வேணும்னா கூட உங்களால் வச்சுக்க முடியும். இப்போ நான் செட் ஆஸ் ஹோம் ஸ்க்ரீன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ அது லோட் ஆகணுன்னே இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எப்படி வால்பேப்பர் வைக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.